Shri Parashakti Vidyala CBSE Class 9 Standard Subject Tamil. வணக்கம் மாணவ செல்வங்களே, சென்ற வகுப்பில் இயல் ரெண்டில் கவிதை பேழையில் பட்டமரம், அடுத்தது பெரிய புராணம் புறநானூறு பாடல்களும் அதனுடைய பொருள்களும் பார்த்தோம். இப்போ இயல் ரெண்டில் உரைநடை உலகம் பார்க்க போகிறோம். புத்தகத்தில் பக்கம் 32 உரைநடை, நீரின்றி அமையாது உலகு. இந்த உலகத்தில் வந்து தண்ணி இல்லாட்டா எதுவுமே கிடையாது. மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் எதெல்லாம், நிலம் நீர் காற்று அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நீர் இல்லாட்டா எதுவும் கிடைக்காது. உணவுக்கு தேவை நீர் அப்படிங்கிறத சொல்லப்படுகிறது. இங்கு நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிறதுல கருத்தரங்கு அழைப்புதல் அப்படிங்கிற கருத்தரங்க முறையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறதாக இந்த உரைநடை பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். வள்ளுவரே சொன்னார், என்ன சொல்லியிருக்காரு, நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. நீர் இல்லாட்டா இந்த உலகம் கிடையாது, தண்ணீர் இல்லாட்டா எதுவுமே இந்த உலகத்தில் அமையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நம்ம இந்த பாடம் பார்க்கறதுக்கு முன்னாடி நுழையும் முன் அப்படிங்கிறத பார்ப்போம். இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த பெரும் பேறு. உயர்ந்தோங்கிய மலைகள், காடுகள், பசுமை புல்வெளிகள், நீர்நிலைகள், வயல்வெளிகள், பசுமையான தோப்புகள் என இயற்கையின் கொடைகள் கணக்கில் அடங்காதவை. அவற்றை உரிய வகையில் பயன்படுத்தியும் பாதுகாத்தும் அடுத்த தலைமுறையினருக்கு அளிப்பது நமது பொறுப்பு. எனவே நீர் மேலாண்மையின் தேவையை உணர்ந்தே ஆக வேண்டிய காலகட்டம் இது. அப்போது தண்ணிக்கு தேவையான தண்ணி இல்லாட்டா நம்ம என்ன செய்யணும், இயற்கையே இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இயற்கை என்பது என்ன சொல்கிறாங்க, உயிர்களுக்கு கிடைத்த பெரும் பேறு. நம்ம வந்து உயிர்களுக்கு கிடைத்த பெரும்பேராக கருதப்படுகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இங்கே வந்து மலைகள், காடுகள், பசுமை புல்வெளிகள், நீர்நிலைகள்லாம் என்ன செய்கிறாங்க, எல்லாம் தண்ணீரின்றி இல்லாமல் இயற்கையை கொடையாக நமக்கு கிடைத்தது. இதை வச்சு நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீரின் மேலாண்மையின் தேவையை உணர்ந்தே நம்ம அந்த காலகட்டத்துக்கு தக்கன என்ன செய்யணும், அதை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இங்கே முதல்ல கருத்தரங்க அழைப்பிதழ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பள்ளி சுற்றுச்சூழல் மன்றத்தின் சார்பில் நடைபெறும் மாணவர் கருத்தரங்கம். தலைமை வந்து மாணவர் வெண்மதி. அடுத்து முன்னிலை தலைமைய தமிழாசிரியர் கலைச்செல்வி. கருத்தாளர்கள் மாணவர் அமீனா, மாணவர் முகிலன், மாணவர் மெர்சி. தலைப்புகள் நீர் மேலாண்மை, தமிழ் மக்களும் தண்ணீரும், இன்றைய வாழ்வில் தண்ணீர் அப்படிங்கிறது. அனைவரும் வருக, வாசிக்கிறேன் பாருங்க. தலைமையுரை மாணவர் வெண்மதி வாசிக்கிறாங்க. வணக்கத்திற்குரிய தமிழாசிரியர் அவர்களே, இனிய நண்பர்களே, வணக்கம். வான் சிறப்பு என்னும் தலைப்பில் 10 குறட்பாக்களை பாடிய வள்ளுவரையும், மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடிய இளங்கோ அடிகளையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். யார் சொல்கிறா, வந்து தலைவர் மாணவர் வெண்மதி சொல்கிறாங்க. எல்லாரையும் வணக்கம் மாணவர்களே அப்படின்னு சொல்லிட்டு, வான் சிறப்பை பற்றி யார் பாடினாங்க, வள்ளுவர் 10 குறட்பாக்களை பாடியிருக்கார். அதில் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் அப்படிங்க, மலையை போற்றி இயற்கையை வாழ்த்தி பாடியுள்ளார் அப்படிங்கிறதையும், அடுத்து இளங்கோடிகளில் வழங்கி என் உரையை தொடங்குகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு ஆண்டும் June 5 வந்து உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்படுகிறது. உலக சுற்றுச்சூழல் நாள் என்றைக்கு, June 5 அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது. தண்ணீர் இன்றியாமையை குறித்து எல்லோரும் சிந்திக்கவே இந்த ஏற்பாடு அப்படிங்கிறத இந்த கருத்தரங்கில் சொல்கிறாங்க. இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு அடுத்ததில் நான் நடத்துகிறேன். நீங்கள் புத்தகத்தை பார்த்து வாசித்து பாருங்கள். ஏற்கனவே நடத்தின அனைத்தையும் இயல் 1, இயல் 2 உள்ள பாடங்களை நோட்டில் எழுதிட்டு வாங்க. அதுக்குள்ளே க்வெஸ்சன் ஆன்சர்லாம் படித்து எழுதி பாருங்கள். தொடர்ந்து என்னென்ன நடத்துகிறோன்னா அதெல்லாம் படிங்க. படிக்காமல் எதுவும் இருந்துடாதீங்க.
இதனோட தொடர்ச்சி நீரின்றி அமையாத உலக அந்த பாடத்தை அதனுடைய கருத்தரங்கத்தை நாளைக்கு தொடர்ந்து வாசிக்கிறேன். நன்றி.